ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவனான அனில் கும்ப்ளே தன்னுடைய ஐபிஎல் கிரிக்கெட்டின் கனவு அணியை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த 11 பேர் கொண்ட அணியில் 3 முக்கியமான அதிரடி ஆட்டக்காரர்கள் வந்து இடம்பெறல. அவங்களுக்கு பதிலாக வேற எந்த இளம் வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அனில் கும்ப்ளே தேர்வு செய்திருக்கிற இந்த ஐபிஎல் கனவு அணியில் பார்த்தீங்க அப்படின்னா வார்னர் மற்றும் கேஎல் ராகுல் இவங்க 2 பேர் துவக்க வீரர்களாக இருக்காங்க. அடுத்த இடத்துல மற்றொரு இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இருக்காரு. 4வது கால பேட்ஸ்மேனாக ரிஷப் பண்ட் இருக்காரு. அடுத்த இடத்துல மகேந்திர சிங் தோனி, இவர் தான் இந்த அணிக்கு விக்கெட் கீப்பர் மற்றும் கேப்டன். அடுத்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல். பிறகு இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா. அவருக்கு அடுத்து சோர்பந்து வீச்சாளரா இந்திய அணியின் இளம் வீரரான ஸ்ரேயஸ் கோபால். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க அணியின் சுழற்பந்து வீச்சாளரான இம்ரான் தாகிர், மற்றொரு தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோர் ரபடா. இந்த 11 பேர் கொண்ட அணிதான் ஐபிஎல்லே சிறந்த அணி மற்றும் என்னுடைய கனவு அணி அப்படின்னு அனில் கும்ப்ளே வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வெளியிட்டிருக்கிற இந்த அணியில மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு சொல்லப்படுற சென்னை அணியின் பேட்ஸ்மேனான சுரேஷ் ரெய்னா மற்றும் ஆர்சிபி அணியின் கேப்டனான விராட் கோலி, மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா இவங்க 3 பேரும் வந்து இடம்பெறது அனைவருமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக ரன்கள் அடிச்ச வீரர்கள் பட்டியல இவங்க 3 பேர் தான் முதல் 3 இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.